ஃபஸ்ட்டு கமாண்ட் லைன் ஓப்பன் பண்ணிங்க. கமாண்ட் லைனை அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிங்க. ரன் எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், எஸ் கொடுத்துருங்க. கமாண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் ஆன உடனே டிஸ்க் பாட்டன் கொடுத்து என்டர் கொடுங்க. DISKPART டிஸ்க் பார்ட் கொடுத்த உடனே டிஸ்க் பார்ட்னு ஒரு கமாண்ட் லைன் ஓப்பன் ஆகும். இதில் லிஸ்ட் டிஸ்க், லிஸ்ட் டிஸ்க்னு போட்டு என்டர் கொடுங்க. லிஸ்ட் டிஸ்க்னால் ஒன்றும் இல்லை, டிஸ்க்கு நம்ம சிஸ்டத்தில் இருக்க எல்லா டிஸ்கையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணோம். டிஸ்க் 0 465 GB சிஸ்டமோட ஹார்ட் ட்ரைவ், டிஸ்க் 1 14 GB இது வந்து நம்ம பென்ட்ரைவ் ஃப்ளாஷ் ட்ரைவோட நேமு. இப்போ வந்து டிஸ்கை செலக்ட் பண்ணணும். செலக்ட் டிஸ்க் 1, மேலே வந்து டிஸ்க் 0 டிஸ்க் 1 இதை தான் சூஸ் பண்ணணும். இப்போ டிஸ்க் 1 செலக்ட்டு, டிஸ்க் 1 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துங்க. என்டர் கொடுத்தவொடனே டிஸ்க் 1 இஸ் நவ் செலக்டட்னு வந்துருச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணணும் டிஸ்கை. க்ளீன் கொடுத்து என்டர் கொடுங்க. இப்போ டிஸ்க் க்ளீன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்ஷன் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ பார்ட்டிஷன் க்ரியேட் ப்ரைமரியாக க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மேட் கொடுக்கணும். ஃபார்மேட் FS ஈக்குவல் NT FS குயிக். FSனா ஃபைல் சிஸ்டம், NTFSனா நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். குயிக்குன்னு பக்கத்தில் போட்டிங்கன்னா தான் வந்து சீக்கிரமாக ஃபார்மேட் ஆகும். NTFS கொடுக்காமல் நீங்கள் FAT32 கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து ஆனால் பூட்டபுளாக மாறாது. இப்போ நார்மல் பென்ட்ரைவை நீங்கள் க்ளீன் பண்ணும் போது வந்து FAT32 யூஸ் பண்ணிக்கலாம். பூட்டபுள் பென்ட்ரைவ்க்கு வந்து NTFS ஃபார்மேட் தான் கொடுக்கணும். இப்போ என்டர் கொடுக்கலாம். இப்போ ஃபார்மேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கை ஆக்டிவ் பண்ணணும். இப்போ பார்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம், ஃபார்மேட் பண்ணிட்டோம், ஆக்டிவும் பண்ணிட்டோம். இப்போ அசைன் பண்ணணும். அசைன் பண்ணால் தான் வந்து அதுக்கான லிஸ்ட்டை வந்து டிஸ்கை வந்து லெட்டர் அசைன் ஆகும். அது வரைக்கும் வந்து லெட்டர் அசைன் ஆகாது. இப்போ அசைன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கலாம். இப்போ அசைன் ஆகிடுச்சு. இப்போ யூஎஸ்பி ட்ரைவ் சேன்னு சொல்லி அசைன் ஆகிருக்கு. இப்போ எக்ஸிட் கொடுத்துக்கலாம். திரும்ப எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போ கமாண்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓஎஸ் காப்பி பண்ண வேண்டியது தான். ஓஎஸ் எப்பயுமே வந்து ஐஎஸ்ஓ ஃபைலில் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் சேஃபு. ஜிப் ஃபைல் ரேர் ஃபைலையும் வச்சுருக்கலாம். பட் அப்படி வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஸ்டோரேஜ் அதிகமாக பிடிக்கும். ஐஎஸ்ஓ ஃபைலாக வச்சுருந்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் விண்டோஸ் 10 ப்ரீ பில்டுன்னுக்கு இதை நான் காப்பி பண்ணுறேன். விண்டோஸ் 10 விண்டோஸ் 8 மட்டும் நீங்கள் டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டெஸ்க் ஓப்பன் ஆகிடும். உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் வந்து சிடி மாதிரி ஓப்பன் ஆகிடும். விண்டோஸ் 7 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விண்டோஸ் 8 10 இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணி நம்ம யூஎஸ்பி ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ காப்பி ஆகிட்டுருக்கு. இப்போ காப்பியும் கம்ப்ளீட் ஆக போகுது. இது காப்பி ஆனதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் சிடி போட்டு பூட் பண்ணுற மாதிரி பென்ட்ரைவ் போட்டு பூட் கீ ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா பென்ட்ரைவ் பூட் ஆகும். ஓஎஸ் எப்படி போடுறது, என்னென்ன செட்டிங் கான்ஃபிகரேஷன்லாம் செய்யணும், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்றதை வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு.